எடுக்கப்பட வேண்டும். அப்ப மோடியினுடைய எண்ணத்துல மண்ணு விழுந்துருச்சு. மோடி என்ன நினைச்சிருந்தாரு, பாகிஸ்தானை சீண்டிட்டோம், நம்ம போய் தீவிரவாதி ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் அடிச்சு போட்டு தீவிரவாதிகள் அழிச்சிட்டங்கிற அதே இது வந்து பாகிஸ்தான்காரங்களும் டென்ஷன் ஆகி நம்ம மேல போர் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆகவே இதை காமிச்சு நம்ம தேர்தலில் வெற்றி பெறலாம் நினைக்கிறீங்க, இனிமேல் அந்த வேலையெல்லாம் நடக்காது. இம்ரான்கான என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு வாழ்த்துறேன், என்ன கேட்டா போர் என்பது வேண்டாம். நம்ம அபிநந்தன் அவர்களை இன்னைக்கு நான் விடுதலை பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அப்படி பாரியா ஒரு பிரதமர் பொறுப்பா, அவன் நமக்கு பக்கத்து நாட்டுக்காரன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு நிலையை எடுக்கிறான் பாரு, அந்த நிலையை எடுக்கிறதுக்குள்ள ஒரு தகுதி இல்லாத மாதிரி நம்ம கருதுறோம் பிரதமர் மோடி அவர்களை. இந்தியா என்பதும் இந்திய மக்கள் என்பதற்கும் மோடி சொந்தம் கிடையாது, அந்த மக்களுக்கு தான் மோடி சொந்தம். முடிவை எடுத்து ஒரு நல்ல நிலையை வழிகாட்டுறதுக்கு ஒரு தகுதி இல்ல. ஒரு ஊர்கா வியாபாரம் பார்த்தோமா கொண்டா அந்த உள்துறை ராணுவத்தில் ஒன்று பாதுகாப்புத்துறை அமைச்சரா போட்டு அந்த அம்மா இது வரைக்கும் ராணுவத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்து இந்த ராணுவத்துக்கும் சரி இந்தியாவுடைய பாதுகாப்பு என்ன வழி காமிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய போருக்கப்பல் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல நங்கூரம் போட்டு நின்றுச்சா இல்லையா, அதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆச்சு. இது யாருடைய கையாளாகத்தனம்? இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பேருக்கு அவங்க அப்பையும் வீட்டு சொத்தை வந்து யாருக்கே எழுதி வைக்கிற மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதையா? ஒரு பொறுப்பான ஒரு திறமையான ஒரு ஒரு ராணுவத்துறை அமைச்சரா இருந்தாக்க இந்த நிலையில வருமா? இது யார் மக்களுடைய உயிரோடையும் நாட்டினுடைய சுய மரியாதையோட விளையாடுற மாதிரி தான் இருக்கு இந்த பாசிச பாரதிய ஜனதா. ஆகவே வந்து கடைசியாக நாம் எச்சரிப்பது என்னவென்றால், இவர்கள் பதவிக்கு வருவதற்காக யாரை வென்றவன் கொள்வார்கள், ஆனா கொலை செஞ்சது வேற ஆள் மேல போட்டுருவாங்க. இதெல்லாம் கூட்டி புல்வா மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து என்பது திட்டமிட்டு சதி செய்து இந்த 44 பேர்கள் கொல்லப்பட்டதாகத்தான் நாம் கருதுறோம். கூட்டி கழிச்சு பார்க்கல, திட்டமிட்டு. ஒரு குருவி காக்கா கூட பறக்க முடியாதியா? 73 வாகனத்துல வந்து ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் அனுப்பினா ராணுவத்தில் வரலாறு இருக்கா சொல்லுங்க. பிஜேபி நிர்வாகிகள் அந்த ராணுவத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்ல அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பிரதமர் போட்டார் ஐயருங்கிற அந்த அம்மாவை. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. 73 வாகனத்துல 2100 அனுப்பின வரலாறு கிடையாது. 3 வாகனமா அனுப்புவாங்களாம். இத வந்து அப்படி அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, 75 வாகனம் 25 வாகனம் போகுது இல்ல, அப்ப ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கார் எப்படி வர முடியும்? சம்பந்தமே இல்லாத ஒரு காரு எப்படி வர முடியுங்கிற மக்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர்றத. நாடு என்பது எல்லாருக்கும் சொந்தம், தனிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைகள் எடுப்பது வந்து இதெல்லாம் கூட்டி கழிச்சு ஏன் நாம் திரும்ப திரும்ப அதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதுகாப்பு வந்து உண்மையாக கடைபிடிக்கப்பட்டு அந்த 44 உயிர்கள் போயிருக்காது வெட்டியாக. இந்த 44 உயிரை கொன்னு